ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராஷகர் ஃப்ரம் பி ஆர் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா கதை வீடியோக்களும் உடனே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வரும் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக அனைத்து கதைகளுமே இருக்கும் வாழ்க்கைக்கு உதவக்கூடிய அல்லது நமக்கு ரொம்ப பிடிச்சமான மனசை தொடக்கூடிய கதைகளாக தான் தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுத்துட்டு ஸோ உங்கள் ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக எட்டு வரைக்கும் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு அப்படியே லைக் கொடுத்துருங்க ஓகேவா ஸோ படித்ததில் பிடித்த ஒரு கதை தான் இந்த வீடியோவில் போகிறோம் கணவனும் மனைவியும் அப்படிங்கிற தலைப்பில் ஓகேவா ஸோ என்ன கதை அது எப்படி எந்த விஷயம் அதில் சொல்லியிருக்கு அதில் இந்த ஒரு கதை எழுதியிருக்கிறது நோக்கம் என்ன எல்லாமே நமக்கு ஈஸியாக புரியும் ஓகேவா கதைக்குள்ளே பார்க்கலாமா கதை வாசிப்பது உங்கள் ராசியாக ஒரு கணவனும் மனைவியும் மாலை பொழுதில் நடைப்பயிற்சியை முடித்து கொண்டு வீட்டுக்கு திரும்பினர் சற்று நேரத்தில் திடீரென இருட்டியதால் இருவரும் வேகமாக நடக்கத் தொடங்கினர் சில நிமிடங்களில் சடசடவென மழையும் சாரலுமாக வீசத் தொடங்கியது வேகமாக நடந்து கொண்டிருந்தவர்கள் ஓடத் தொடங்கினர் வழியில் அவர்கள் கடக்க வேண்டிய கயிற்று பாலம் மழை நீரில் கொண்டும் செல்லும் நிலையில் இருந்தது அதை கண்ட கணவன் சீக்கிரம் வா என்று மனைவியை அழைத்தபடி முதல் ஆளாக வேகமாக ஓடி பாலத்தை கடந்து விடுகிறான் கயிற்று பாலத்தை கணவன் கடந்து முடிக்கும் போதுதான் மனைவி பாலத்தின் நடுவே நின்று கொண்டு தடுமாறிக் கொண்டிருந்தாள் மலைச்சாரலோடு கும்மிரட்டும் சேர்ந்து விட்டதால் மனைவி எஞ்சியுள்ள பாலத்தை கடக்க மிகவும் பயந்தாள் இருட்டில் எதுவும் தெரியவில்லை இடையிடையே அடிக்கவே பாலத்தின் எதிர்முனையில் நின்ற கணவனை கண்டு கூவி தனக்கு துணைக்கு வருமாறு அழைத்தாள் கணவன் அவளை திரும்பி பார்க்கவும் இல்லை எந்த பதிலும் கொடுக்கவில்லை துணைக்கும் வரவில்லை என்ன இந்த மனுஷன் ஆபத்தில் இருக்கும் போது சுயநலத்துடன் கண்டுகொள்ளாம காதல் விழாத மாதிரி திரும்பி நிற்கிறானே என்று அவளுக்குள் ஆத்திரமும் அழுகையும் பொங்கியது வேறு வழியின்றி மிகவும் பயத்துடன் கண்களை மூடிக்கொண்டு பால கைப்பிடியை இறுக பற்றிக்கொண்டு மெல்ல மெல்ல பாலத்தை கடந்தாள் பாலத்தை கடக்கும் போது இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தனக்கு உதவிக்கு ஓடிவராத வராத கணவனை நினைத்து மிகவும் வருந்தினாள் ஒரு வழியாக பாலத்தை கடந்து கரை சேர்கிறாள் மனைவி கணவனை கோபத்தோடு பார்க்கிறாள் அங்கு கணவன் மலையில் ஒரு பக்கம் நனைந்து கொண்டு அதனால் அருந்து தொங்கிக் கொண்டிருந்த கயிற்று பாலத்தின் கயிற்றை வயிற்றில் கொண்டு வாயாலும் இரு கையாலும் இழுத்து பிடித்துக் கொண்டிருந்தான் அவன் மனைவி கரை சேர்ந்ததைக் கண்டதும் கயிற்றை விட்டு விடுகிறான் கயிற்றுப்பாலத்தை மழை நீர் இழுத்து கொண்டு ஓடியது அப்போது அந்த கணவன் வாழ்க்கையின் சில நேரங்களில் நான் உனக்கு பக்கத்துணையாக இருக்க இயலாது போய்விடலாம் சில பிரச்சனைகளை நீயே தான் சமாளித்து கடக்க வேண்டும் என்றான் அவன் நீங்கள் இருக்கும்போது எனக்கென்ன கவலை என்றவள் கண்ணீருடன் கணவனை கட்டி அணைத்து முத்தமிடுகிறாள் சில சமயம் நிறைய பெண்கள் தன் கணவன் தன்னையும் குடும்பத்தையும் கண்டுகொள்ளாதது போலத்தான் தெரியும் இதனால் நிறைய குடும்பங்களில் பிரச்சனைகள் உருவாகிறது அதனால் பெரிதும் ஆகிறது அதற்கு காரணம் புரிதல் இல்லாமைதான் உண்மையிலேயே தன் மனைவி மற்றும் குடும்பத்தை நேசிக்கும் ஆண்மகன் தன் மகிழ்ச்சியை தொலைத்துவிட்டு குடும்பத்துக்காக வாழ ஆரம்பித்து விடுகிறான் என்பதே உண்மை நிலை அவன் ஒவ்வொரு நொடியும் தன் குடும்பத்தை தாங்கி பிடித்து கொண்டுதான் இருக்கிறான் தூரத்தில் இருந்து பார்த்தால் இவன் என்ன பெரிதாக செய்துவிடப் போகிறான் சுயநலம் பிடித்தவன் என்றுதான் தோன்றும் அருகில் சென்று உண்மை நிலை தெரியும் போதுதான் அவன் குடும்பத்திற்காக தன் மனைவிக்காக என்னென்ன சிரமப்படுகிறான் என்பது தெரிய வரும் வாழ்க்கை ஒரு விசித்திரமான விந்தை இங்கே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த பிரச்சனை அவனவனுக்கு வரும்போது மட்டும்தான் அதன் உண்மை நிலை என்னவென்று புரிகிறது உண்மையான அன்போடும் நிலையான நம்பிக்கையோடும் கிடைத்த இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் ரசித்து வாழ வேண்டும் கிடைத்ததை கொண்டு திருப்தியுடன் வாழ வேண்டும் படித்ததில் பிடித்த கதை நன்றி